நடைமுறையில் இந்த யோகாவும் பண்ணுறாங்க, இந்த ஜிம்னு சொல்லக்கூடிய உடற்பயிற்சி நிலையத்துக்கு போய் செய்கிறாங்க இல்லைங்களா, பெரிய பெரிய எடைகள்லாம் தூக்கி அப்படி செய்கிறாங்க இல்லைங்களா, அதுக்கும் இதுக்கும் என்ன வேறுபாடு இருக்குது? ஏன் ரெண்டையுமே வந்து தனித்து இயக்குறாங்க? உடல் வலிமைக்கு வந்து யோகம் உதவாது அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பு உருவாக்கி வச்சுருக்காங்க. அப்போ இவங்களுடைய நிலை எப்படி எனக்கு தோணுது அப்படின்னா, மனது உள் உறுப்புகளுக்கு மட்டும்தான் இந்த யோகக்கலை உதவும், வெளி உறுப்புகளுக்கு வந்து உதவாது, வெளி உறுப்புகள் வலுவடைய நம்ம வந்து உடற்பயிற்சி நிலையத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எந்த வகையில் நீங்கள் பார்க்குறீங்க ஐயா? இது இப்படிப்பட்ட ஒரு பொய் பரப்பல் நம்ம நாட்டில் பலகாலமாக நடந்து கொண்டு இருக்கிறது. நீங்கள் இந்த யோகம் புத்தகம்லாம் அந்த காலத்திலருந்தே நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போதும் கூட சொல்லலாம், நீங்கள் நடைபாதையில் அல்லது எங்கேயாவது பேருந்தில் ஏற இடத்துல அங்கெல்லாம் கூட உள்ளே விற்று கொண்டுலாம் கூட ஒரு, அதாவது அவ்வளவு மலிவாக, அதாவது குறைந்த விலையில் ஒரு 10 ரூபா 20 ரூபா அப்படின்ற அளவுக்கெல்லாம் கூட புத்தகங்கள் இருக்கின்றன. இந்த பெரிய பெரிய புத்தக நிலையங்களுக்கெல்லாம் நீங்கள் போனீங்கன்னா ஆங்கில நூல்கள் யோகம் பற்றி பல ஆயிரக்கணக்கான விலை மதிப்பில் இருக்கிறதையும் பார்க்கலாம். அதாவது இவ்வளவு நூல்கள் இருக்கின்றன எங்கே சுற்றி பார்த்தாலும்ங்கிறது. இது இந்த பன்னெடுங்காலமாக இந்த நூல்களில் நீங்கள் எதை நீங்கள் புரட்டி பார்த்தீங்கனாலும் ஒரு சில மாறுதல்கள் தான் இருக்கும். கொஞ்சம் இந்த முறை, அவங்க சொல்கிற முறை இப்படின்னு, அந்த படம் அமைத்திருக்கிற முறை, இதுதான் அதில் மாற்றம் இருக்குமே தவிர, ஒரு சேர ஒரு செய்தியை எல்லாருமே செய்திருப்பாங்க. அது என்னென்னா, ஒரு பட்டியல் போட்டுக்குவாங்க. இந்த பட்டியலில் ஒரு பக்கம் ஒரு பட்டியல், இன்னொரு பக்கம் ஒரு பட்டியல், இதில் வந்து யோகம் செய்தால் அப்படின்னு இந்த பட்டியல், இதில் வந்து மற்ற உடற்பயிற்சிகள் அப்படிங்கிறது இதில் இந்த பட்டியலுங்கிறது. அப்போ இதை போட்டு ஒப்பீட்டு பட்டியல்னு இதை வந்து காட்டுவாங்க. யோகம் செய்தீங்கன்னா இது கிடைக்கும், அந்த வெளியில் போய் அந்த எடை தூக்குதல் போன்ற அந்த பயிற்சிகள்லாம் பண்ணிங்கன்னா அது கிடைக்குன்ற போல் சொல்கிறதில்ல. இதில் எப்பொழுதுமே இந்த யோகத்தில் இப்படி எழுதியிருப்பாங்க, யோகம் செய்தால் அது உள்ளுறுப்புகளை வளர்க்கும், அப்புறம் இந்த பிற பயிற்சிகளை செய்தீங்க அப்படின்னா அது வெளி உறுப்புகளை வளர்க்கும் அப்படின்னு இப்படியே எழுதியிருப்பாங்க. ஏயா, உள்ளுறுப்புகளை வளர்க்கும்னு சொன்னால் உள்ளே வளர்ந்தால் வெளியும் அதுக்கு இணையாக வளராதா? இந்த பொய்யை எவ்வளோ காலத்துக்கு இப்படியே திருப்பி திருப்பி சொல்லுவீங்க நீங்கள்? இதெல்லாம் நம்ம புளித்து போன பொய்களாக இல்லையா? இது உள்ளே ஒன்று வளருதுன்னா வெளியும் அதுக்கு இணையாக வளரும். நம்ம சாப்பிட்றது உள்ளுக்கு தானே போகுது, ஆனால் வளருது வெளியில் தானே வளருது. அதுபோல் தானே அது உள்ளே வளர்ந்தால் அது வெளியில் வளர்க்கும் அப்படிங்கிறது, ஒரு தாய் சேய் போல் தான் அதுங்கிறது. அப்படியானால் இவ்வளோ பெரிய பொய் இவ்வளோ நாள் நமக்கு வந்து சொல்லிவிட்டு இந்த கதையை ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இதன் மூலமாக என்ன இது பண்ணிட்டாங்கன்னா, இது ஒன்றும் இல்லை, இங்கே வந்து ஆரியம் திராவிடன்னு ரெண்டை வச்சு கதை பண்ணுவாங்க. வெறும் ஆரியத்தை மட்டும் வச்சுக்கிட்டு இருந்தால் கதை நடக்காதுங்கிறது. அப்போ திராவிடம்னு இன்னொன்று கூட இருந்தால் தான், அப்போது இது ஒன்றுத்துக்கு ஒன்று போட்டியாக எழுதுக்கிட்டே இருக்குன்னா நம்ம கவனம் இந்த ரெண்டுத்தில் மட்டும் இருக்கும், நம்மளை ரெண்டு பங்காக மட்டும் பிரித்து வச்சுருப்பாங்க, அது பிடிக்காதவன் இதில், இது பிடிக்காதவன் அதில் அப்படிங்கிற கதை போலவே இங்கே இவர்கள் வந்து உள்ளுறுப்பு வெளியுறுப்புன்னு ரெண்டு கட்சியாக பிரிச்சுட்டானுங்க. இப்போ எப்பா உடம்பு நம்முடைய உடம்புப்பா, உள்ளேயும் நமது தான் வெளியிலையும் நமது தான். அதை இவங்க ரெண்டு பேரும் பிரித்து எடுத்துக்கிட்டு இப்படி கதை காட்டுறாங்க. இதில் வந்து உள்ளே வளரும், மனம் வளரும், ஆதன், அதாவது ஆன்மா ஆத்மாங்கிறது தமிழ் அல்ல, ஆதன் என்று சொல்லணும், ஆதன் வளரும், உயிர் வளரும் அப்படிங்கிற போலவும், இந்த பயிற்சிகள்லாம் செய்தால் மேலே உடல் வலிமை அதெல்லாம் மட்டும் வளரும் என்பது போலவுமாக இப்படி ஒரு இரண்டு கட்சிகளாக கட்டி கொண்டு இந்த பொய்களை பரப்பி கொண்டிருக்கிறார்கள்ங்கிறது. ஆனால் நாம் இப்போ இந்த முன்னதாக பார்த்து கொண்டே வந்தோமே, அதுதான் அந்த ஞாயிறு வணக்கத்தில் அந்த வீர யோகத்தை பற்றி சொல்லாமல் நிறுத்தினது, அதனால தான் இதுக்கு விடை சொல்லணுங்கிறதுக்காக. இப்போ அந்த பயிற்சியை பற்றியும் அடுத்து நான் அதை சொல்கிறேன் நான். ஆனால் இந்த செய்தியை விளங்கி கொள்ள வேண்டும், இந்த உள்ளே வெளியே விளையாட்டெல்லாம் இனிமேல் வந்து வேண்டாம், உள்ளே வளர்ந்தால் வெளியும் வளரும். அதனால் யோகம் பண்ணால் அது வெறுமனே உள்ளுக்கு மட்டும், மனம் வளர்கிறதுக்கு மட்டும், உயிர் வளர்கிறதுக்கு மட்டும் நினைக்கிற அந்த ஒரு வழக்கத்தை, அந்த பழக்கத்தை கைவிட்டுடுங்க. அதுக்கும் இதுக்கும் தொடர்பு கிடையாதுங்கிறது. நீங்கள் உடலுக்கு எதை செய்தீங்கனாலும் அது மனதுக்கு கிடைக்கும், அது அவ்வளோதான் நம்ம அப்படி சொல்ல முடியும் அதுங்கிறது. சரி, அப்போ இந்த இப்பொழுது ஞாயிறு வணக்கத்தை பற்றி சொல்லலாம். இப்படிப்பட்ட ஒரு சில பொய்கள் இருக்கின்றன, அதாவது யோகம்லாம் செஞ்சால் உடம்பெல்லாம் வளராது அப்படின்னு சொல்கிறவங்களாம் இருக்கிறான். நீங்கள் எங்ககிட்ட அனுப்பி பாருங்கள், ஒவ்வொரு பிள்ளையும், ஒரு இளைஞர்களையும் அனுப்பி பாருங்கள்,
அப்போது எப்படி வளர்கிறார்கள் என்று நீங்கள் பார்க்கலாம். அதுபோல் இந்த வீர ஓகம் அப்படின்னு சொல்கிறத ஒரு பயிற்சியாக வடிவமைத்திருக்கிறோம். இந்த பயிற்சி எடுத்துக்கொண்டவர்கள் அதுக்கு வந்து என்ன சொல்கிறேன்னா, இந்த பயிற்சியை ஒரு 1.5 மாதம் ஒருத்தர் செய்தாங்க அப்படின்னா, நீங்கள் முதல்லையே அளந்து வைத்து கொண்டீர்கள் என்றால் கை கால் மற்றதெல்லாம் மார்பு தொடைகள் எல்லாத்தையும் அளந்து வச்சுக்கோங்க. இந்த பயிற்சியை 1.5 மாதம் செய்து விட்டு அதற்கு பின் நீங்கள் மீண்டும் அளந்து பாருங்கள், எல்லாமே வளர்ந்துருக்கும். இப்போ ஓகத்தில் இந்த கூறுகள்லாம் நம்மிடம் இருக்கின்றன என்பது. அது மட்டும் இல்லை, இந்த வீர ஓகம் பயிற்சியை எடுத்துக்கொண்டவர்கள் எல்லோரும் அவர்கள் பல துறைகளை சார்ந்தவர்களாக இருக்கலாம். அதாவது படிக்கிறவர்களாக இருக்கலாம், பாடுகிறவர்களாக இருக்கலாம், விளையாடுபவர்களாக இருக்கலாம், நடன வல்லுநர்களாக இருக்கலாம். இந்த பயிற்சியை யாரெல்லாம் எடுத்துக்கொள்கிறார்களோ அவர்களெல்லாம் அவரவர்களுடைய துறையில் முன்னோடிகளாக முதல் மாணவர்களாக இருப்பார்கள். அப்போது அந்த அளவுக்கு சிறப்பை இந்த பயிற்சி அவர்களுக்கு அளிக்கும். எல்லா எந்த வகையான தொழில்களையும் பயிற்சிகளையும் வேலைகளையும் பணிகளையும் செய்வதற்கு உரிய அடிப்படை தகுதியை இந்த பயிற்சி உருவாக்கி கொடுக்கும் உங்களுக்கு. அதனால தான் இதை வீர ஓகம்னு சொன்னோம். ஒருத்தர் வீரமாக இருந்தால் தான் இந்த பயிற்சியை செய்ய முடியும். நீங்கள் எவ்வளோ வீரமாக இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அந்த பயிற்சியை வெற்றிகரமாக செய்யலாம். நீங்கள் அதுக்காக வீரர் தான் வந்து செய்யணுன்றது இல்லை. வீரர் இல்லாதவர்கள் வந்து இதனை படிப்படியாக செய்ய 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 வீரம் பொருந்தியவர்களாக மாறி விடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த பயிற்சி இருக்கிறது. அதே போல் இதுதான் இது இங்கேருந்து அங்கே மாற்றி, நீங்கள் சொன்ன போலவே அறிவன் அது மாற்றி ஓட்டுகிற ஒரு இது தான். இங்கே வந்தால் அவங்களுக்கு வெறுமனே இது மட்டும்தான் இருக்கும், உயிரை வளர்க்குறதுக்கு மட்டும்தான், மனசை வளர்க்குறதுக்கு மட்டும்தான்றது போல் இந்த கலையை. ஆனால் இது கொஞ்சம் செய்யணும், ஏன்னா உள்ளே அதெல்லாம் வளரணும் இல்லை அப்படின்ற போல் சொல்லி நீங்கள் வந்து மேலெல்லாம் வளரணும்னா அங்கே போங்க, அங்கே போயிட்டு மாதம் ஒரு 15,000 அப்படின்றதெல்லாம் கட்டி அங்கே வந்து அதில் சேர்ந்து அதில் பயிற்சி பெறுங்க நீங்கள் அப்படின்னு இப்படி ஓட்டுகிற ஒரு கலை தான். இந்த மக்கள் கூட்டம் வந்து இதில் இருக்கணும், இதை தாண்டி அங்கே கவர்ச்சியாக இன்னொன்று வந்தால் ஓடிடக்கூடாதுன்றக்காக இவர்களே அந்த எதிர்ப்பை ஒன்றை உருவாக்கி காட்டி அங்கே ஓட்டு கொண்டிருப்பார்கள். இந்த ஒரு நாடகம் தான் நம்மை சுற்றி எப்பொழுதுமே நடக்கிறது, அந்த காலத்திலிருந்தும் நடக்கிறது, இப்பொழுதும் நடக்கிறது. அது அரசியலில் மட்டுமல்ல, இது போன்ற கலைகளிலும் கூட இதே பணிகள் வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. எப்படி நமது ஓகம், சிலம்பம், மருமக்கலை போன்றவைகளை எல்லாம் இந்த கராத்தே இது போன்றதெல்லாம் கொண்டு வந்து வைத்து உடைத்துட்டாங்கல்ல, மொத்தமாக செதற அடிச்சிட்டாங்கல்ல, இப்போ மக்கள் எல்லாம் அதுக்கு தான் ஓடுறாங்க. ஆ ஊ இது கேட்டால பாக பையன் என்னமா செய்கிறான் அப்படிங்கிற போல இருக்கிறான். வெளியில் ஒரு சண்டைன்னு ஏதாவது வந்துச்சு அப்படின்னா முதல்ல ஓட்டம் பிடிக்கிறவன் அவனாக தான் இருப்பான். ஆனால் நம்ம கலைகளில் வந்து வளர்ந்து வருபவர்கள் அந்த இடத்துல நின்று என்ன ஏதுன்னு பார்த்துட்டு அந்த சிக்கலை தீர்த்துட்டு வருவாங்க. அதுதான் வீரம்னு சொல்கிறதுங்கிறது. அந்த வீரம், அந்த துணிச்சல் இதெல்லாம் எங்கே வரும் அப்படின்னு சொன்னால், இந்த முறையான சரியான பயிற்சிகளை பெற்றால்தான் வரும் என்பதுங்கிறது. அந்த அத்தனை அமைப்புகளும் நமது ஓகத்தில் இருக்கின்றன. உள்ளுறுப்புகளையும் வெளி உறுப்புகளையும் வளர்ப்பதற்கான அத்தனை கூறுகளையும் உடையது தான் இன்னும் சொல்லப்போனால் இந்த நம்ம தமிழர்கள்கிட்ட இருக்கக்கூடிய பல கலைகளை நம்ம பார்க்குறோம். சிலம்பம், மர்மக்கலை போன்ற எல்லாவற்றையுமே பார்க்குறோம். இவைகள் எல்லாவற்றுக்குமே அடிப்படையான கலை ஓகம் என்று சொல்லலாம். இதற்காக யாரும் பொறாமைப்பட வேண்டியதில்லை. இந்த அடிப்படை பயிற்சிகள் இருந்தால்தான் உங்களுக்கு வந்து நீங்கள் சிலம்பத்துக்குள்ளேயாவது போக முடியும், அல்லது மர்மக்கலைக்குள்ளேயாவது போக முடியும். இல்லைன்னா அதுக்குள்ளே போய் நிறைய தத்தளிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துடும். அதனால் இது அடிப்படை பயிற்சி. இது இது நிறைய பேருக்கு அது தெரியாது. இப்போது சிலம்பம்னு தனியாக கற்றுக்க போகிறவங்கக்கிட்ட அவங்க அதுக்கு முன்னாடி சில தரைப்பாடம் போன்ற பல்வேறு வகையான பயிற்சி பாடங்களை அளிப்பார்கள். அந்த பாடங்கள்லாம் ஓகம்தான், வேறு ஒன்றும் இல்லை, ஓகத்தினுடைய ஒரு பகுதி தான் அதுங்கிறது. இது என்ன ஆயிடுச்சுன்னா பின்னாடி தனித்தனியாக பிரித்து போட்டு, அதாவது நம்முடைய ஒற்றுமையை உடைக்கிறதுக்கான வேலை தான் நம்மளை தனித்தனியாக ஆக்கினார்கள். ஓகம் தனி, சிலம்பம் தனி, மருமக்கலை தனி, இப்படி தனித்தனியாக ஆக்குனாங்க பாருங்கள். இப்போது நம்ம எல்லாருமே உடஞ்சிட்டோம், நம்ம கலைகள் எல்லாமே உடஞ்சி போயிட்டுது அப்படிங்கிறது. என்றைக்கு நாம் எல்லாம் ஒன்று தான் அப்படின்னு சொல்லி நாம் கை குலுக்கி கொண்டு ஒன்று சேர்கிறோமோ அன்றைக்கு தான் நமது கலைகள் வந்து மேலோங்கி வளரும்.